ஹலோ வணக்கம், நான் உங்கள் பிரியமான தோழி பிரியா வந்திருக்கேங்க. அதாவது இன்றைய நாளில் வினோத பார்வையின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாங்க, இந்த வினோத பார்வையின் மூலம் இன்றைக்கி கொண்டு வந்த வினோத பார்வை என்னென்னு சொன்னால், அதாவது இலங்கையில் இருக்கிற தம்புள்ளை என்னும் இடத்துல வந்து காட்டு பகுதியின் நடு பகுதியில் வந்து இந்த பெரிய மிகப்பெரிய குன்று, அதாவது மலைக்குன்று. இந்த மலைக்குன்றில் வந்து தாங்க இந்த காசியப்பன் மன்னன், அதாவது காசியப்பன் மன்னன் வந்து இந்த மலைக்குன்றில் தான் சிகிரியா என்னும் கோட்டையை அவர் அமைச்சிருக்கார். ஸோ இந்த சிகிரியா கோட்டை வந்து ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கோட்டையாக கருதப்படுவது. அதுவும் அதிசயத்திலும் இந்த சிகிரியா குன்று வந்து சிகிரியா கோட்டை வந்து இடம்பெற்றிருக்கு அதிசயங்களில் ஒன்றாகும். அதாவது இந்த சிகிரியா வந்து 6ஆம் நூற்றாண்டில் காசியப்பன் மன்னன் அவர்கள் வந்து இந்த சிகிரியாவை கட்டுவிட்டிருக்காங்க. அதாவது எதிர் நாட்டு படையினரை எதிர்த்து அவர் ஒரு கோட்டை ஒன்று கட்டியிருக்காரு, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த காசியப்பன் அந்த கோட்டையை கட்டிவிட்டிருக்காங்க. ஸோ அந்த கோட்டையில் வந்து சுவர் ஓவியங்கள், உண்மையாகவே அந்த சீக்கிரியால் இருக்கிற ஓவியங்கள் வந்து ஒரே மாதிரியாக ஒப்பிட்ட அளவில் ஒரே மாதிரியான உருவங்கள் அமைச்சிருக்க அந்த ஓவியங்கள். ஸோ அதில் வந்து 1600 வருடங்களுக்கு முன்னர் வரையப்பட்டதாகவும் சொல்லுகிறது. இந்த ஓவியங்கள் வந்து 1600 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரையப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சீகிரியால் வந்து வியக்க வைக்கும் சில டெக்னாலஜி அந்த மாதிரியான இதுகளும் நடைபெற்றிருக்கு. அதாவது இந்த நீர்த்தடாக, ஸோ அந்த நீர் தடாகம் அமைக்கப்பட்ட முறையும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த சுவர் ஓவிய முறையும் சரி, அதாவது உதாரணமாக நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், காசியப்பன் வெளிநாட்டிலேருந்து சில பளிங்கு கற்கள் அதுகளை இறக்குமதி செய்ததையும் நான் இதில் வந்து நினைவு கூறுகிறேன். அதாவது சிகிரியா வந்து வெளி சுவரில் பதித்த கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த பளிங்கு கற்கள், இந்த பளிங்கு கற்களையும் இந்த சிகிரியாக்காக இறக்குமதி செய்யப்பட்டிருக்காரு நம்ம காசியப்பன் மன்னன். ஸோ இந்த மாதிரியான அழகான வித்தியாசமான கற்களை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். ஆமாங்க, ஸோ உங்களோட அழகான கற்களை நம்மளுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களோட இன்ஸ்டாகிராமோடாக. இந்த சீகிரியாவை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு அழகான வினோத பார்வையின் மூலம் சந்திக்க முறை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் பிரியமான தோழி பிரியா. நன்றி, வணக்கம். என்னோட அழகான வார்த்தைகளையும் உங்களுக்கு